ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக இந்த அக்ஷய திரிதே அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குங்க. அக்ஷய திரிதே அன்னைக்கு தங்கம் வாங்கினா ரொம்பவே நல்லது, தங்கம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து அக்ஷய திரிதே அன்னைக்கு தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கம் மட்டும் இல்லைங்க, அக்ஷய திரிதே அன்னைக்கு நீங்கள் இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கலாம். அப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அக்ஷய திரிதியை அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்சயம் என்றால் வளர்தல் அப்படின்னு பொருள். திரிதியை என்றால் மூன்றாம் நாள். சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியை அட்சய திரிதியை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் தொடங்கும் எந்த ஒரு விஷயமும் வளரும், வாங்கும் யாவும் பெருகும், செய்யும் தானங்கள் பல கோடி மடங்கு புண்ணியங்களை அருளும். அதனால தான் ஒரு வருஷத்தில் வர 24 திருதியில் இந்த அக்ஷய திருதியை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. குபேரன் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக ஆனது இந்த அக்ஷய திருதியை நன்னாள் தான். அதே போல கணபதி மகாபாரதம் எழுதிய தொடங்கியதும் இந்த நன்னாள் தான். இந்த நாளில் கிடைத்த செல்வமும் ஞானமும் எப்படி யுகங்கள் கடந்து நிலைத்து நிற்கின்றன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம் வாழ்விலும் இந்த நாளில் செய்கிற எல்லா செயல்களும் மென்மேலும் வளரும் அப்படின்றது நம்பிக்கை. பெருமாளனோர் இந்த நாளை வந்து தங்கம் வாங்க உகந்த நாள் அப்படின்னு புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இந்த நாளில் புண்ணியங்கள் அருளும் திருநாள் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் பல நன்மைகளை நம்ம அடையலாம். இந்த வருடத்துக்கான அக்ஷய திரிதியை நாளைக்கு வருதுங்க. அந்த நாளில் 12 ராசிக்காரங்களும் என்னென்ன தானம் தர்மங்களும் என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கினா நம்ம வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ராசிக்காரங்க என்னென்ன தான தர்மங்கள் பண்ணணும், அதே மாதிரி நாளைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வாங்கி உங்கள் வாழ்க்கையிலும் செல்வ வளங்கள் பெருகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனோயால் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.